guys, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாம மதுரை சிக்கந்தர் ஸ்டோர்ஸ்ல பர்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் தான் உங்களுக்கு காமிக்க போறேன். நான் உங்க கடையில ஏற்கனவே பர்சேஸ் பண்ணிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது என்னோட செகண்ட் பர்சேஸ். இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ, ஏன்னா எனக்கு மினியேச்சர் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் உங்ககிட்ட வந்து மினியேச்சர் செட்டும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பிளஸ் அன்பாக்சிங் வீடியோவாக இருக்க போது. நான் என்னோட சேனலில் ஏற்கனவே அயன் அண்ட் காஸ்ட் அண்ட் குக்வேர் கலெக்ஷன்ஸும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்க பாக்குறது கடாய் டைப் மாடல்ல இருக்க கல்ச்சட்டி. கல்ச்சட்டிலே உங்கள்கிட்ட நிறைய மாடல்ஸ் இருந்தது, எனக்கு கடாய் டைப் பிடிச்சிருந்தது, அதனால நான் இந்த ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணது 1 லிட்டர் கெப்பாசிட்டியில் இருக்க கல்ச்சட்டி தான் கேட்டிருந்தேன். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பார்த்தா இது 650 675 ml அந்த அளவுக்கு தான் தண்ணி பிடிக்குது. ஸோ கடைக்காரங்கள்ட்ட கேட்டபோது அவங்க சொல்கிறாங்க 1 லிட்டர் கெப்பாசிட்டினா எக்ஸாக்டாக 1 லிட்டர் தண்ணியே பிடிக்கும் அப்படிங்கிற மீனிங் கிடையாது. அவள் ஒரு 1 kg, ரைஸ் 1 kg கிட்டே பிடிக்கும் அந்த மாதிரி எனக்கு சொன்னாங்க. பட் எனக்கு அந்தளவுக்கு எனக்கு அது புரியல அவங்க சொன்னது. ப்ளஸ் இது நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக கேட்கும்போது கூட அவங்க சொன்னதுனால நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், 1 லிட்டர் கெப்பாசிட்டினா 1 லிட்டர் தண்ணி பிடிக்காது. உங்களில் யாருக்காவது இந்த லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இதை பற்றிலாம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குற மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. கல்ச்சட்டிலே அவங்கள்ட்ட ஹேண்ட்மேட் மிஷின் மேடுன்னு இருக்குது. நான் மிஷின் மேட் வாங்கிக்கிட்டேன், ஏன்னா ஃபினிஷிங்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படின்னு. ப்ளஸ் சில கல்ச்சட்டியில் வந்து அந்த பருப்பு வேக வச்சு மசிக்கிறதுக்காக இந்த பாட்டம் சர்ஃபேஸ் வந்து சொர சொர சொரன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து நான் வந்து ஸ்மூத் ஃபினிஷில் இருக்க கல்ச்சட்டி தான் நான் வாங்கிக்கிட்டேன். 1 லிட்டர் கெப்பாசிட்டியில் இருக்க கல்ச்சட்டியை நான் ஏன் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன்னா, ரசம் வைக்கிறதுக்கு மோர் குழம்பு வைக்கிறதுக்குலாம் ரெண்டு பேருக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் தான். இப்போ இது வந்து 600 ml தான் பிடிக்குது. பட் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா இது வந்து இப்போ என்னோட குழந்தைக்கு வந்து கேழ்வரகு கூழ் காய்ச்சி கொடுக்கறதுக்கு, கஞ்சி காய்ச்சி கொடுக்கறதுக்குலாம் இது சின்ன சட்டியாக இருக்கிறதுனால செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து சீசனிங் பண்ணதோட சேர்த்து 600 அப்படின்னு தான் நான் வாங்கியிருந்தேன். டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 5.5 cm இருக்கும். அதே மாதிரி இந்த டெப்த் வந்து 2 cm தான் இருக்கும். 600 ml தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் தழும்ப தழும்ப இந்த சட்டிக்கு மேலே வரும். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப சின்ன கல்ச்சட்டி ரொம்ப பிடிக்கும்னா அவங்கக்கிட்ட 1 லிட்டர் கெப்பாசிட்டி கல்ச்சட்டி நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. சீசனிங் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா மஞ்சளும் விளக்கெண்ணையும் மிக்ஸ் பண்ணி வெயிலில் காய வச்சு அந்த மாதிரி எல்லா சீசனிங்கும் ப்ராப்பராக பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பட் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இந்த ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி கடலை மாவில் வாஷ் பண்ணிவிட்டு சூடான கஞ்சி தண்ணியை 3 நாளைக்கு கண்டினியூஸாக ஃப்ரெஷ்ஷாக ஊற்றி நான் வச்சு சீசனிங் பண்ணிக்கிட்டேன் நானும். அதுக்கப்புறம் தான் இப்போ இனிமேல் நாளைக்கு நாளானிக்கெலாம் நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். செகண்டாக நீங்கள் பார்க்குறது ஒரு மெஹந்தி பவுல். இதோட டயமீட்டர் வந்து 5 cm, டெப்த் வந்து 2.1 cm இருக்கும். இதோட ப்ரைஸ் 100 rupees. இது வந்து கம்ப்ளீட்டாக அயன் மெட்டல் தான். நான் நார்மலாக நிறைய கடையில் இந்த சைஸ் பவுல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப தின்னாக இருக்கும், தூக்குனா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். பட் இது நல்ல வெயிட் இருக்குது. நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது அப்படின்னு. இதில் மெஹந்தி வந்து நான் ஓவர் நைட் ஊற வச்சதுக்கப்புறம் நல்ல கலர் கொடுக்குது. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இது பார்க்குறதுக்கு வந்து இந்த ஓரம்லாம் வந்து அன்ஃபினிஷ்டாக இருந்தாலும் கொஞ்சம் கூட அறுக்கவே இல்லை. பாருங்கள் நான் காமிக்கிறேன், நல்லா ஸ்மூத் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இது டக்குன்னு பார்க்குறதுக்கு வந்து ஏதோ தேங்காய் மட்டையை கருக்குன மாதிரி இருக்குது. அவங்க சீசன் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. பட் சீசன் பண்ணி அவங்க கடையிலே ரொம்ப நாள் வச்சுருந்ததுனால கொஞ்சம் அழுக்கெல்லாம் அந்த காற்று தூசி அழுக்கெல்லாம் நிறையா சேர்ந்துருக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மினிமம் 10 times அது வாஷ் பண்ணால் தான் கம்ப்ளீட்டாக அழுக்கு போகுது. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் வந்தப்போ இந்த கலரில் இருந்தது. நான் ஒரு 10 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கஞ்சி தண்ணியில் ஊற வச்சுட்டு திருப்பி அடுப்பில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அதனால தான் இப்போ நீங்கள் சைடில் பார்க்குற இந்த பிளாக் கோட்டிங் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. இப்போ தொட்டால் கொஞ்சம் கூட அழுக்கு வரவே இல்லை. இதில் தான் இப்போ நான் வந்து மெஹந்திலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மெஹந்திலாம் மிக்ஸ் பண்ணி அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது காது வச்ச குட்டி கடாய். இதோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 5 cm இருக்கும். இந்த டெப் வந்து 2 cm இருக்கும். இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவங்களோட கேட்லாகில் இதை மெஹந்தி பவுலுங்கிற கேட்டகரியில் தான் வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 80 rupees. ஆனால் இதை நான் மெஹந்தி பவுலாக நான் யூஸ் பண்ணலான்னு, ஏன்னா அது காதில்லாத அந்த பவுலில் மெஹந்தி பவுலாக யூஸ் பண்ணிக்கிட்டேன்.
இது வந்து ரெண்டு மூணு மோர் மிளகா வறுக்கிறதுக்கு இல்லை ரொம்ப கொஞ்சமாக சிப்ஸ் வறுத்துக்கிறதுக்கெலாம் இந்த பவுல் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் கடுகு உளுந்தம்பருப்பு தாளிச்சு கொட்டுறதுக்கும் நான் இந்த பவுல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நான் இந்த பவுலுமே நான் வாங்கிக்கிட்டேன். இது கம்ப்ளீட்லி அயன் தான். ஸோ நீங்கள் தக்காளி புளி அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து ரீஹீட் பண்ணும்போது கூட இதில் வந்து நம்மளால் ரீஹீட் பண்ண முடியாது, என்ன கலர் சேஞ்ச் ஆகும். இதுவுமே அவங்க சீசனிங் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க, பட் முன்னாடி காமிச்ச பவுல் மாதிரி ரொம்ப அழுக்காக இருந்ததுனால அதுக்கு எப்படி நான் வாஷ் பண்ணணும் அதே மாதிரி இதையும் வாஷ் பண்ணி கஞ்சித்தண்ணியில் ஊற வச்சு அடுப்பில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு 5 to 10 minutes நல்லா அந்த புகை வர அளவுக்கு கொதிக்க விட்டுட்டேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து கோட்டிங் ஃபார்ம் ஆயிருக்கு. அயன் கேஸ்ட் அயனை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு அதை குக்கிங்கில் யூஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு ஹீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மெட்டல் வந்து பயங்கர பிளாக்கிஷாக மாறும். பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அன்ஃபினிஷ்டாக தான் இருக்கும், ஆனால் வந்து சொர சொரன்னு இல்லை. ஏன்னா வந்து ரொம்ப அவங்க ஸ்மூத் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பட் இந்த இடத்துல மட்டும் கழுவும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். எனக்கு அனுப்பிச்ச ப்ராடக்ட் மட்டும் இப்படி இருக்கா இல்லை எல்லா ப்ராடக்ட்டுமே இந்த காதுக்கிட்ட எப்படி இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இது மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது, எனக்கு லைட்டாக கட் பண்ணிருச்சு. குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ரொம்ப நீட்டாக ஃபினிஷ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது இதில் இருக்காது, ஆனால் 80 ருபீஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு இது வந்து வர்த்தான ப்ராடக்ட் தான். அடுத்து நீங்கள் பார்க்குறது ரொம்ப குட்டியாக க்யூட்டான தோசை தவா. இதோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 6 inches தான் இருக்கும். இது வந்து பியூர் அயன் தான். நான் வந்து சைடில் காமிக்கிறேன் பாருங்கள், திக்னஸும் வந்து நல்ல திக்காக இருக்குது. நம்மளோட நார்மல் ஸ்டவ்வில் இருக்க பர்னர்லேயே வச்சு நம்ம மினி தோசை ஊற்றிக்கலாம், ஹாஃப் பாயில் ஆம்லெட் போட்டுக்கலாம், இல்லை பரோட்டா போட்டுக்கலாம். அதுக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருந்ததுனால நான் வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 130 ருபீஸ். வெயிட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ இருக்குது. ஒரு டைம் நான் ஃபுல்லாகவே காமிச்சிடுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நல்ல திக்காக நல்ல வெயிட்டாக இருக்குது, பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது, சொர சொரன்னு கிடையாது. இது ஹேண்ட்மேட் இல்லை, இது மிஷினில் தான் அவங்க கட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து சிங்கிள் கட், எதுவுமே ஜாயிண்ட் கிடையாது. இந்த அளவுக்கு குட்டியாக இருக்குன்னு காமிக்கிறதுக்காக நான் வந்து என்னோட பெரிய சைஸ் தோசை தவா எடுத்திருக்கேன். இதோட சைஸ் வந்து 12 inches. இப்போ நான் வந்து வாங்கின சின்ன சைஸை காமிக்கிறேன் பாருங்கள், எத்தனோண்டு இருக்குது. இது போட்டு குட்டி மாதிரி இருக்குது, ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான மினியேச்சர் செட். மினியேச்சர் அப்படினாலே வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்களோட கேட்லாகில் வந்து 2 டைப் வச்சுருக்காங்க. ஒன்று ஸ்மால் சைஸ் மினியேச்சர் செட், அதோட ப்ரைஸ் 350 ருபீஸ். நான் வாங்கியிருக்கிறது ரெகுலர் சைஸ், இதோட ப்ரைஸ் வந்து 500 ருபீஸ்க்கு அவங்க வந்து 12 பீசஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நான் இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஒன்று தோசைக்கல், தோசைக்கல்லுக்கான தோசை திருப்பி, இது வந்து ஒரு அடைசட்டி, இது குழிப்பணியாரக்கல், இது வந்து வடைச்சட்டி, அதை வந்து நம்ம வந்து பொறிக்கிறதுக்கு வடையை திருப்பி போடுறதுக்கு அந்த மாதிரி இது வந்து ஒரு அரிகரண்டி கொடுத்துருக்காங்க. இது அருவாள் மனை, கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்குது. நம்ம வீட்டில் வந்து அதாவது ஒரு 1 மந்த் ஷார்ப்பனாக தான் யூஸ் பண்ண நைஃப் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஷார்ப்னஸில் இருக்குது, ரொம்ப ஓவர் ஷார்ப் கிடையாது. இதுக்கு பேர் முக்காலி. சமைச்ச பாத்திரத்தை வந்து அடுப்புலேருந்து இறக்கி இதில் மாற்றி மேலே வச்சுக்கிறதுக்காக முக்காலி கொடுத்துருக்காங்க. இந்த கரண்டி வந்து மாவெடுத்து தோசை ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா குழிப்பணியாரத்துக்கும் மாவு ஊற்றிக்கலாம். இது வந்து எதுக்குன்னு எனக்கு தெரியல. இது நான் சொன்ன மாதிரி அரிக்கரண்டி, இது வந்து குழிப்பணியாரத்தை திருப்பி போடுறதுக்கு, குழிப்பணியாரம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தோசை திருப்பி ப்ளஸ் இது வந்து ஒரு அடுப்பு, நம்மளோட நார்மல் பர்னரில் இந்த அடுப்பை வச்சு அது மேலே இதை வச்சு நம்ம குக்கிங் பண்ணலாம். வீடியோவில் பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், பட் வீட்டுக்கு வந்தப்போ வீடியோவில் பார்த்ததை விட ஒரு 2 சைஸ் பெருசாக தான் இருக்கும். அதனால உங்களுக்கு நான் மெஷர் பண்ணியே காமிக்கிறேன், ப்ளஸ் ஈச் ஐட்டம்ஸோட வெயிட் எவ்வளோ இருக்கும்னு நான் காமிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து வீடியோவில் பார்த்துட்டு இது ரொம்ப குட்டியாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் ரெகுலர் சைஸ் வாங்கினேன். பட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா இதை விட குட்டியாக இருந்தால் அந்த 350 ருபீஸே வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். தோசை தவாவோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த அடைசட்டியோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.8 சென்டிமீட்டர் இருக்கும். குழிப்பணியாரக்கல்லோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 5.3 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த பர்னர் வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த வடைச்சட்டியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் இருக்கும். முக்காலியோட சைஸ் வந்து 3.3 சென்டிமீட்டர். இதுவுமே வந்து இந்த அருவாள் மனையோட இந்த லென்த் வந்து 5 சென்டிமீட்டர் கிட்ட ஆல்மோஸ்ட் இருக்குது. இப்போது ஈச் ப்ராடக்டோட வெயிட்டே உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட்டு தோசை தவா, இதோட வெயிட் பாருங்கள், ஆல்மோஸ்ட் 255 கிராம்ஸ் இருக்குது. அடை ஊத்துறக்கல் இதோட வெயிட்டுமே 255 கிராம்ஸ் இருக்குது. குழிப்பணியாரக்கல்லோட வெயிட் வந்து 200 கிராம்ஸ் கிட்டே இருக்குது. வடை சட்டியோட வெயிட் வந்து 255 கிராம்ஸ் கிட்டே இருக்குது. பர்னரோட வெயிட் 280 கிராம்ஸ். கரண்டி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் ஒன்றாவே போட்டுடுறேன். இது எல்லாமே சேர்த்து ஒரு 110 கிராம் கிட்டே இருக்குது. இப்போ தோசை தவாவோட திக்னஸ் காமிக்கிறேன். க்ளோஸ்அப்பில் பாருங்கள், இந்த இடம் வந்து நல்ல திக்காக இருக்குது. அதாவது வீடியோவில் பார்க்குறத விடவே கொஞ்சம் நல்லாவே திக்காக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளோட நார்மல் பர்னர், இப்போ உங்கள்கிட்ட வந்து ஸ்டவ்வில் வந்து 3 பர்னர்ஸ் இருக்குது அப்படின்னா
அதுல வந்து சின்ன சைஸ் பர்னர்ல டைரக்டாவே வச்சு தோசை ஊத்தலாம். அப்படி இல்லைனா அந்த சின்ன பர்னர்ல இதை வச்சு இது மேல இதை வச்சு நம்ம தோசை ஊத்திக்கலாம். அடசட்டையுமே க்ளோஸ்அப்ல காமிச்சிடுறேன் எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு. இது எல்லாமே மிஷின் மேட், ஹேண்ட்மேட் கிடையாது. ஸோ பயங்கர ஸ்மூத் ஃபினிஷா, சூப்பரா, ரொம்ப கியூட்டா இருக்குது. இது எல்லாம் தான் நான் ஆர்டர் பண்ண ஐட்டம். இது மாதிரி ஒரு லெமன் ஸ்குவீசர் வாங்கியிருந்தேன், அலுமினியம் அப்படின்னு அவங்க கேட்டலாகில் போட்டிருந்தது. அவங்க கேட்டலாகில் போட்ட பிக்சரை விட நேரில் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கு, ஏன்னா இது வந்து ப்ரஷ்டு அலுமினியமாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 130 ருபீஸ். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே தான் நான் வந்து சிக்கந்தர் ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தேன். இது ஓவராலாக வெயிட் நான் சொல்லிடுறேன். இதோட வெயிட் ஒரு 1 kg இருக்கும். இது ஒரு 500 grams, இது ஒரு 500 grams, இது ஒரு 1.5 kg, இது ஒரு 150 கிராம். அப்ராக்சிமேட்டாக இது எல்லாமே சேர்த்து ஒரு 3.75 kg கிட்ட வரும். எனக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் 200 ருபீஸ் அப்படின்னு ஃப்ளாட்டாக வாங்கிக்கிட்டாங்க. சிக்கந்தர் ஸ்டோர்ஸ் ப்ராடக்டோட குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க ப்ரைஸ் ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்குது. ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, அவங்களுக்கு ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வருது அப்படிங்கிறதுனால நம்ம மெசேஜ் பண்ணோம்னா வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் கேட்க வேண்டிய எல்லா டவுட்மே நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நீங்கள் கல்ச்சட்டி வாங்குறீங்கன்னா நீங்கள் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு நீங்கள் கல்ச்சட்டி வாங்குங்க. ஏன்னா அவங்க சொன்னதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னா, உங்களுக்கு 1 லிட்டர் தண்ணி வந்து ஒரு கல்ச்சட்டி பிடிக்கணும்னா ஆல்மோஸ்ட் 1.5 to 1.75 liter கல்ச்சட்டியாவது நீங்கள் வாங்கணும். அப்போ தான் எக்ஸாக்டாக 1 லிட்டர் தண்ணி பிடிக்கும் அப்படின்னு. நீங்கள் எல்லா டவுட்ஸுமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. கல்ச்சட்டி பற்றி மெயினாக நீங்கள் நல்லா கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை வந்ததுக்கப்புறம் ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா கல்ச்சட்டியோட ப்ரைஸும் ஜாஸ்தி, ப்ளஸ் கொரியர் சார்ஜஸும் நம்ம கொடுக்குறோம். ஆனால் வேறு ப்ராடக்ட் நமக்கு வந்தது, இல்லை நம்ம குக்கிங்க்கு அது யூஸ் ஆகாது அப்படின்னா நமக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.